இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல மட்டும் கிடையாது, ஐபிஎல்லையுமே கூட விராட் கோலி, ஸ்டீவன் ஸ்மித் இந்த ரெண்டு நேம்ஸ் மோதனா ஒரு ஹைப் இருக்கத்தான் செய்யும். இன்னைக்கு ராஜஸ்தான் ராயல்ஸும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரும் மோத போறாங்க ஐபிஎல் 2020 மேட்ச் நம்பர் 15 ஆர்சிபி வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ். ஒரு பக்கம் 3-2 ஜெயிச்ச ஒரு டீம், இன்னொரு பக்கமும் 3-2 ஜெயிச்ச ஒரு டீம். பட் அன்ஃபார்ச்சுனேட்டான விஷயம் என்ன அப்படின்னா, வந்து ஆர்சிபி ஒரு வின்னுக்கு அப்புறம் வராங்க, ராஜஸ்தான் முதல் தோல்விக்கு அப்புறம் வராங்க. யாரு கேபிட்டலைஸ் பண்ணி நம்பர் ஒன் பொசிஷனை சீல் பண்ண போறாங்க தற்காலிகமா இப்போதைக்கு? எஸ், அதுதான் வந்து இன்னைக்கு ஒரு காமனான டிபேட் அப்படின்னு வச்சுப்போம். இப்ப என்ன பார்க்கலாம் அப்படின்னா, வந்து ஒரு பக்கம் விராட் கோலியோட ஆர்சிபி, ஒரு பக்கம் ஸ்டீவன் ஸ்மித்தோட ராஜஸ்தான், ரெண்டு பேரும் மோத போறது என்னவோ ஒரு காமனான வென்யூ அபுதாபி. ரெண்டு பேருமே இது வரைக்கும் அபுதாபிக்கு போனதே இல்லை. ராஜஸ்தானுக்கு ஃபெயிலியரா போன விஷயம், ஷார்ஜால விளையாடி இருந்தாங்க, அதனால அங்கிருந்து துபாய்க்கு போகும்போது ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸ் அவங்களுக்கு இருந்துச்சு, we have seen it. அதே மாதிரி ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் கண்டினியூவா துபாயில விளையாடி இருக்காங்க. ஸோ மற்ற ரெண்டு வென்யூஸ் அவங்க என்ன டெஸ்ட் பண்ணியே பார்க்கல, முதல் முறையா இன்னைக்கு அபுதாபியில் விளையாட போறாங்க. ஹூஸ் கோயிங் டு வின் தி மேட்ச்? எஸ், ரெண்டு சைடுமே வந்து ஓரளவுக்கு செட்டில்டு சைட்ஸ் தான். இந்த பக்கம் ஆர்சிபின்னு எடுத்துக்கிட்டோம்னா வந்து ஃபின்ச் நல்லா பண்றாங்க, தேவ்தூத் படிக்கல் நல்லா பண்றாங்க, ஏபிடி சொல்லவே வேண்டாம். விராட் கோலியோட ஃபார்ம் தான் கொஞ்சம் இன் அண்ட் அவுட்டா இருக்கு, பட் நோ வரிஸ். ஏன்னா மற்ற பேட்ஸ்மேன் எல்லாரும் கான்ட்ரிபியூட் பண்ணும் பட்சத்தில் விராட் கோலி பெர்ஃபார்ம் பண்ணாமல் நம்ம பார்க்கறதே ஆர்சிபிக்கு ஒரு புது விஷயம் தான். ஸோ இட்ஸ் குட் சைன். என்னைக்கு இருந்தாலும் விராட் கோலி ஒரு முக்கியமான நேரத்தை ஃபார்முக்கு வந்துருவாரு. ஸோ அதை பற்றி பெருசாக நம்ம வரி பண்ணிக்க தேவையில்லை. அண்ட் ஹாப்பியஸ்டான ஒரு விஷயம் என்னென்னா, போன கேமில் சிவம் துபே அவரோட ரோலை கரெக்டாக பண்ணார் ஆஸ் அ பேட்ஸ்மேனாக. என்ன அவருக்கு தேவையோ, என்ன அவர்கிட்ட இந்த ஆர்சிபி எதிர்பார்க்குமோ அதை அவர் கரெக்டாக பண்ணியிருந்தார். ஸோ த டீம் வந்து ரொம்ப ரொம்ப பேலன்சிவாக இருக்குது. யங்ஸ்டர்ஸும் நல்லா பண்ணுறாங்க, சீனியர்ஸும் பக்காவாக பண்ணுறாங்கன்னு சொல்லி இட்ஸ் ஆக்சுவலி லுக்கிங் குட். பட் எங்கே பார்க்க வேண்டியிருக்கு? எஸ், போலிங்கில் கண்டிப்பாக பார்க்க வேண்டியிருக்கு. தே ஹவ் மேட் அ சேஞ்ச், ரெண்டு முக்கியமான சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஒன்று ஆடம் சாம்பா, இன்னொன்று இசுரு தானா. இதில் இசுரு தானா ஆக்சுவலி டூ குட். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் தான் ரொம்ப வந்து பிளேம் பண்ண வேண்டாம், ஏன்னா முதல் மேட்ச்சில் ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் போட்டிருக்காரு. ஒருவேளை தோத்துருக்கலாம், பட் ஃபார்ச்சுனேட்லி அவர் வந்து கேமை கையிலாவது எடுத்து கொடுத்தாரு. ஸோ போக போக கேபிட்டலைஸ் பண்ணிப்பார் அப்படின்னு எடுத்துப்போம். இன்னொரு பக்கம் பண்ணியிருந்த சேஞ்ச் என்ன அப்படின்னா, வந்து ஆடம் சாம்பா, எனக்கு தெரிஞ்சு விராட் கோலி அவர் கொண்டு வந்தது ப்ராபப்ளி ரோஹித் சர்மாக்காக தான் இருக்கும், அப்படி இல்லை அப்படின்னா வந்து சூரியகுமார் யாதவ்க்கா இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனை முடிக்கணுன்றதுக்காக தான் கொண்டு வந்திருப்பாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதுக்கான தேவையே போன கேமில் இல்லாமல் போனதுனால ஆடம் சாம்பாவோட ரோல் அப்படிங்கிறது கன்ஃபியூஸ்டாகவே தான் இருந்துச்சு. நல்ல ஹிட்டர்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாரு, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போயிட்டாரு. அஃப்கோர்ஸ் போன கேம் சஹலுமே எக்ஸ்பென்சிவாக போனார், ஏன்னா டியூ வாஸ் அ மேஜர் ஃபேக்டர். ரெண்டு டீமுமே டியூவால் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனதை பார்த்தா ஈவன் பும்ரா வாஸ் மிஸ்ஸிங் இஸ் யார்கர்ஸ். ஸோ அதெல்லாம் ஓரம் கட்டிடும். இன்னைக்கு அபுதாபியில் இட் வாஸ் அ டே கேம், டியூ வந்து பெரிய ரோல் பிளே பண்ணது. டாஸை ஜெயிச்சா என்ன எடுப்பாங்க அப்படிங்கிற கேள்வி ஒரு பக்கம் வச்சுப்போம், அதை கடைசியாக அதை பற்றி பேசுவோம். இன்னைக்கு எப்படி விளையாட போகிறாங்க அப்படிங்கிறது தான் முதல் கேள்வி. ஆர்சிபி ஆர்சிபி அவங்க போலிங்கில் ஏதாவது சேஞ்ச் கொண்டு வந்தே ஆகணும். வாஷிங்டன் சுந்தர் வாஸ் ஃபென்டாஸ்டிக் ஆக்சுவலி. ஸோ மொயின் அலி பற்றி யோசிக்கிறமா வேணாங்கிறது இப்போ டிபேட் கிடையாது. இன்னொரு போலர் யாரை கொண்டு வரலாம், மோரிஸுக்கு போகலாமான்னு போன கேம்லேயே சொல்லியிருந்தோம். பட் ஸ்டில் இசுரு தானாக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கலாமே அப்படின்னு ஒரு பக்கம் தோணுது. பார்க்கலாம் விராட் கோலி என்ன சேஞ்சஸோடு வராரு அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த பக்கம் ராஜஸ்தான் ராயல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ராஜஸ்தானோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறது ஓரளவுக்கு எக்ஸ்போஸ்ட். முதல் ரெண்டு கேம்லேயே அவங்களோட பேட்டிங் தான், ஸ்மித் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, பட்லர் வந்து இன்னும் தனக்கான பிளாட்ஃபார்மை சரியா ப்ரூவ் பண்ணல, அண்ட் சாம்சன் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. பட் ஸ்டில் உத்தப்பா என்ன பண்ணுறாருன்னு தெரியல. ஸோ உத்தப்பாக்கு வந்து இட் வாஸ் நாட் ஆக்சுவலி கோயிங் குட், இது வரைக்கும் இட் வாஸ் ஆக்சுவலி நாட் கோயிங் குட். மற்றபடி வந்து நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஒரு லென்த்தி பேட்டிங் எனக்கு கிடையாது. ஒரு கட்டத்துக்கு மேலே ரயான் பராகையோ இல்லை ஒரு ராகுல் டெவாட்டியாவையோ அதிகம் நம்ப முடியாதுன்னு சொல்லியிருந்தேன். இட் வாஸ் ஆக்சுவலி ஒர்க்கிங் அவுட், ஏன்னா எல்லா கேமும் வந்து அந்த நாலு பேட்ஸ்மேன் மேட்சை முடிச்சு கொடுத்துருவாங்க நம்ம நம்ப முடியாது. வின் விச் ராபின் உத்தப்பா இஸ் நாட் இன் குட் ஃபார்ம். ஸோ இதை பற்றி கொஞ்சம் கன்சிடர் பண்ணோம். ப்ராபப்ளி ராபின் உத்தப்பா அவுட், ஒரு மனன் ஒரு ஐன் அந்த மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ பேட்டிங்கை இன்னும் கொஞ்சம் லென்த்துக்கு கொண்டு போகலாம். டாம் கரன் அஸ் அ பேட்ஸ்மேன் நல்லாயிருக்கு. டாம் கரன் ஆக்சுவலி ஹி வாஸ் போலிங் ஆக்சுவலி குட், பட் ஸ்டில் ஒரு மேட்ச் வின்னிங் எபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு தோணுது. ஏன்னா வந்து வாட் மேக்ஸ் த டிஃபரன்ஸ், ஒரு அங்கித் ராஜ்புட்டுக்கும் ஒரு டாம் கரனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அந்த டீம் காட்டுது எனக்கு தெரியல. ஏன்னா நாலு சாலிட் ஃபாஸ்ட் போலர்ஸில் அதில் ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேஸரும் எடுத்துகிட்டு வராங்க, பட் ஸ்டில் அதோட இம்பாக்ட் கேமில் கம்மியாக தான் இருக்கு. ஏன்னா எல்லா கேமும் தேவர் கோயிங் எக்ஸ்பென்சிவ், ஐ மீன் அஸ் எ டீமாக சொல்கிறேன். ஸோ ஏதாவது பண்ணுவாங்களா அப்படிங்கிறது பொறுத்து இருந்து பார்ப்போம். மற்றபடி இட் வாஸ் ஆக்சுவலி குட் சைட். ஸோ இந்த தோல்வியிலேருந்து ஸ்மித் மீண்டு வர போகிறாரா, இல்லை அந்த வின்னிங் ரிதமாக விராட் கோலி கொண்டு போக போகிறாரா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி மேட்சோட கேள்வி. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. முதல் டபுள் ஹெட்டர் இந்த ஐபிஎல் 2020 ஆர்சிபியும் ராஜஸ்தானும் மோத போகிறாங்க. ஸோ யாருக்கு இது சாதகமாக அமைது? அஃப்கோர்ஸ் இந்த காமன் வென்யூ பற்றி நம்ம பேசி ஆகணும். அபுதாபியில் இது வரைக்கும் நடந்த எல்லா மேட்சுமே ஒன் சைடட் கேம்ஸ் தான். இங்கே பெரிய த்ரில்லிங் கேம்ஸோ இல்லை ஒரு ஹார்ட்லி ஃபைட்டிங் கேம்ஸோ கிடையாது. ஆல்மோஸ்ட் செகண்ட் ஹாஃபோட பாதியிலே தெரிஞ்சிடும் இந்த டீம் தான் வின் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி தான் இது வரைக்கும் போயிருக்கு. ஸோ ஏதோ ஒரு டீம் சிங்கிள் ஹேண்டடாக இந்த கேமை வின் பண்ண போகிறாங்க. ஹூ இஸ் கோயிங் டு பி தட், அதுதான் கேள்வி. வெல், அதுக்கு முன்னாடி வில் கோ டு த ட்ரீம் லெவன் செக்ஷன்.
ட்ரீம் லெவனை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு ஒன்று ப்ரொஜெக்ட் பண்ணுவேன், பட் நான் விளையாடும் போது வேறு ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவேன். ஐம் கோயிங் டு எக்ஸ்போஸ் இட் டுடே. என்ன ஸ்ட்ராட்டஜினா, நான் ஒரு டீம் வின் பண்ணணும் ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு அந்த டீமை சார்ந்து தான் ட்ரீம் லெவனை ஃபிக்ஸ் பண்ணுவேன். எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்றைக்கி வந்து ராஜஸ்தான் நல்லா விளையாடுவாங்கன்னு வச்சுப்போம். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு பட்லர், ஒரு ஸ்மித்து, ஒரு சாம்சன் எடுத்துருவேன். அதில் ரெண்டு பேரை கேப்டனாக வைஸ் கேப்டனாக போட்டுருவேன். அப்போ நான் என்ன பண்ணணும்னா, ஆர்சிபிலேருந்து பேஸ் போலர்ஸ் எடுக்கக்கூடாது. ஏன்னா இவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு தான் நான் பெட் கட்டுறேன். அப்போது ஆர்சிபி போலர்ஸ் விக்கெட் எடுக்க மாட்டாங்கன்னு தான் அர்த்தம். ஸோ அதனால் வந்து ப்ராபப்ளி ஒரு சஹலுக்கு போகலாம், ஏன்னா மிடில் ஓவர்ஸில் விட விக்கெட் கிடைக்கலாம். ப்ராபப்ளி இந்த டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஆஃப் ராஜஸ்தான் ஷைன் பண்ணுவாங்கன்னு அர்த்தம். அதனால் இங்கே நான் நல்ல பேட்ஸ்மேன் எடுத்தேன்னா அங்கே நான் நல்ல போலர்ஸ் எடுக்க மாட்டேன். அந்த மாதிரி ஒன் சைடடாக போவேன். ஏழு பேர் ஒரு சைடு கண்டிப்பாக எடுப்பேன். ஏன்னா இந்த சைடு தான் வின் பண்ணணும், நமக்கு ஒரு ரிதம் கிடைக்கும். அந்த சைடுக்கு ஏற்ற மாதிரி நான் எடுப்போம். ப்ராபப்ளி டாஸ் பார்த்து சின்ன சேஞ்சஸ் கொண்டு வருவேன். எஸ் அந்த மாதிரி தான் நான் பெரும்பாலும் பண்ணுறது. இட்ஸ் ஆக்சுவலி ஒர்க்கிங் அவுட். நான் ஒரு ஹெட் டு ஹெட் கான்டெஸ்ட் போட்டேன் அப்படின்னா பெரும்பாலும் எனக்கு வந்து சக்ஸஸ் கிடைச்சிருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் சொல்கிறேன். இன்னைக்கு நான் ரெண்டு வகையான ட்ரீம் லெவன் டீம்ஸ் கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா வந்து வி கேனாட் ப்ரெடிக்ட். ரெண்டு டீமும் வந்து மல்லு கட்டுறாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கான போட்டி மட்டும் கிடையாது, எந்த டீம் முதல் முறையாக மூணாவது விக்டரியை பதிவு பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது போட்டியும் கூட. ஸோ பார்க்கணும் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. இன்கேஸ் ராஜஸ்தான் டாஸை வின் பண்ணியோ இல்லை டாஸை தோத்தோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா இதுதான் என்னோட ட்ரீம் லெவனாக இருக்கும், பார்த்துக்கோங்க. ஸோ ராஜஸ்தான் வின் பண்ணும் அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவில நான் ஒரு லெவன் எடுத்து வச்சிருக்கேன். இல்லை ஆர்சிபி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவில நான் ஒரு லெவன் எடுத்து வச்சிருக்கேன். அவங்கவுங்களோட லோகோ கிட்ட அந்த டீம்ஸை நான் வந்து உங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணிடுறேன், பார்த்துக்கோங்க. இதில் ஏதாவது ஒன்றே ஒன்று மட்டும் தான் நான் கான்டெஸ்ட்டில் போடுவேன். ப்ராபப்ளி யார் ஃபர்ஸ்ட் பேட்டிங் விளையாடுறாங்களோ அவங்க வின்னர்ஸ் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் போகலான்னு யோசிக்கிறேன். ஏன்னா வந்து இட் வாஸ் ஆக்சுவலி ஹேப்பினிங் லைக் தட், பெரும்பாலும் அப்படி தான் நடந்திருக்கு. ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவில் போகலாம் அப்படிங்கிறதா என்னோட சாய்ஸ். ஸோ அப்படி தான் போகிறேன், பார்த்துக்கோங்க. இதில் ஏதாவது ஒரு லெவனை நான் எடுப்பேன், அது எந்த லெவன் அப்படிங்கிறத டாஸ்க்கு அப்புறம் தான் டிசைட் பண்ணுவேன். ப்ராபப்ளி ஆஃப்டர் டாஸ்க் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணுவேன். ஏன்னா வந்து சம்மன் மே மேக் தட் டெபு, சம்மன் மே கெட் அவுட், அதெல்லாம் பார்த்துட்டு ஸோ அல் கெட் இன் டு த கிளைமேக்ஸ். ஸோ இப்போதைக்கு இதான் இனிஷியல். இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணால் ப்ராபப்ளி நிறைய பாயிண்ட்ஸ் கிராப் பண்ண நிறைய சான்ஸ் இருக்குது. எனக்கு நான் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு தான் சொல்கிறேன். இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் ஐபிஎல்ல நான் பெருசாக கான்டெஸ்ட்லாம் இன்வால்வ் பண்ணல, உங்களுக்காக டீம் மட்டும் ரெடி பண்ணி போட்டுட்டு இருந்தேன். பட் ஸ்டில் அது எனக்கு கொஞ்சம் கில்ட்டியாக இருந்துச்சு. ஸோ நம்ம ஒர்க் பண்ணி பார்ப்போம், ஒர்க் அவுட் ஆச்சுன்னா சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தான் இத்தனை நாளாக வச்சிருந்தேன். ஸோ இட் வாஸ் ஆக்சுவலி ஒர்க்கிங், பெரும்பாலும் ஒர்க்கிங். எல்லா மேட்சும் சொல்ல முடியாது, பட் பெரும்பாலும் ஒர்க் ஆகுது. ஒரு சைடை பேஸ் பண்ணி போகிறது. டாஸை பாருங்கள், நான் ஃபர்ஸ்ட் பேட்டர் சைடு தான் போகிறேன். ஃபர்ஸ்ட் பேட்டர்ஸில் வர ஓப்பனர்ஸ் இல்லை நம்பர் த்ரீ பேட்ஸ்மேனில் தான் யாரோ ஒருத்தர் கேப்டன் வைஸ் கேப்டனாக ஃபிக்ஸ் பண்ணுவேன். நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ இட்ஸ் ஆக்சுவலி அண்ட் ஐடியா, என்னோட ஐடியா இதுதான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆனால் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். எஸ் டாஸை பார்க்குறோம், டாஸை தோக்கிற டீம் மேட்ச் வின் பண்ணோம் அப்படிங்கிறதுலாம் வந்து இட்ஸ் ஆக்சுவலி ஸ்மால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஒரு ஃபன் ஃபேக்டாக கூட எடுத்துக்கலாம். பட் என்னோட இன்ஸ்டிங்க் என்ன சொல்லுது அப்படின்னா வந்து இன்னைய கேமில் ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் வின் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ ஐ வாஸ் கோயிங் வித் 60% ஃபார் ராஜஸ்தான் ராயல்ஸ் அண்ட் 40% ஃபார் ஆர்சிபி. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. விராட் கோலியோட படை வின் பண்ண போதா இல்லை ஸ்டீவன் ஸ்மித்தோட படை வின் பண்ண போதா அப்படிங்கிறத இன்னைக்கு ஈவினிங் மேட்சை பார்த்து தெரிஞ்சுப்போம். மேட்ச் முடிஞ்சதும் ரிவ்யூவில் சந்திக்கிறேன். பாய்.